ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். கன்னடத்தில் வெளியான கேஜிஎஃப் சாப்டர் 1 படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துச்சு. கன்னட நடிகரான யாஷ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில் கேஜிஎஃப் 2 தயாராகிட்டு வருது. இந்த படத்தில் வில்லனா பாலிவுட் ஆக்டர் சஞ்சய் தத் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை நீல் பிரசாந்த் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த நிலையில் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரவீனா இந்த படத்தில் ஜாயின் ஆகி இருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஆளவந்தான் சாது போன்ற தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ கேஜிஎஃப் 1 போல் கேஜிஎஃப் 2 செம்ம ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் நடிக்க இருக்கிறாரு. இந்த படத்தில் 2 ஹீரோயின் நடிக்க போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் நயன்தாராவும் சமந்தாவும் நடிக்க வைக்க போகிறதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரே நேரத்தில் 2 முன்னணி ஹீரோயின்ஸோடையும் ரொமான்ஸ் பண்ண இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பேட்டை படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் தனுஷோட 40th படமான சுருளி படத்தை இயக்கியிருக்காரு. ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி, கலையரசன், ஹாலிவுட் ஆக்டர் ஜேம்ஸ் காஸ்மோ முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்ஸ் பற்றி நேற்று அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 19th February ரிலீஸ் ஆக இருக்குது. அதோட இந்த படத்தோட மோஷன் பிக்சரும் 19th February வெளியாகுது. இந்த படம் 1 May 2021 ரிலீஸ் ஆகும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்லாம் ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வானம் கொட்டட்டும் பட வெற்றிக்கு அப்புறம் விக்ரம் பிரபு அவரோட அடுத்த படத்தில் நடிக்க இருக்காரு. பாயும்புலி, ஜீவா, பாண்டிய நாடு, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகா நல்லா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. தாய் சரவணன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் விஜய் சேதுபதி ஹீரோ வேஷம் மட்டும் இல்லாமல் பல ரோலில் நடித்து கலக்கிட்டு வர்றாரு. இந்த நிலையில் தெலுங்குலையும் கலை இறங்கியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. தெலுங்கில் உப்பேனான்ற படத்தில் நடிச்சிருக்காரு. கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. புஜ்ஜு பாபுசனா இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. சுகுமார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் April 2, 2020 ரிலீஸ் ஆகுது. ஸோ விஜய் சேதுபதி தமிழ் சினிமாலையும் நிறைய வெற்றிகள் பெற்றிருக்கிறாரு. இந்த நிலையில் தெலுங்குலையும் கலக்குவாரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிறுத்தை சிவா டைரக்ஷனில் முதல் முறையாக ரஜினி தலைவர் 168 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடக்ஷன் பண்ணுது. குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் போன்ற முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வர்றாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக ரஜினி ரசிகர்கள்லாம் ஆர்வமாக இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படம் October 22, 2020 வெளியிடுறதா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.